வணக்கம் அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறிகளில் தொழிற்கல்வி மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடத்தில் அழகு ஆறு உள் செலுத்தும் வெளியேற்றும் அமைப்பு மற்றும் எரியின் அறைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அழகின் கடைசி பகுதியாக இந்த பகுதியை காணவிருக்கிறோம் அதற்கு முன்னால் கற்றல் நோக்கம் கற்றல் நோக்கமானது வாகன கழிவுகளால் ஏற்படும் மாசுகள் சுற்றுச்சூழலையும் மனிதர்களையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுதல் மற்றும் என்ஜின்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு எரியும் அறைகளை கண்டறிந்து கொள்ளுதல் என்பன கற்றல் நோக்கமாக இருக்கிறது இந்த பகுதியில் காணவிருப்பது இன்ஜின் திறன் மேம்பாடு செய்யும் வழிமுறைகள் அதாவது இன்ஜின் டியூன் அப் மற்றும் மாசு பொல்யூஷன் இவற்றை பற்றி நாம் காணவிருக்கிறோம் முதலில் இன்ஜின் திறன் மேம்பாடு அதாவது இன்ஜின் டியூன் அப் அதாவது ஒரு இன்ஜினானது வேலை செய்யும் விதத்தை பொறுத்து நாம் நான்கு சக்கர வாகனம் இரு சக்கர வாகனம் அந்த இன்ஜினை வைத்து இயங்கக்கூடிய அந்த பொறியியல் முறையில் பார்த்தோமே ஆனால் என்ன வகையாக நாம் மெயின்டைன் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் தான் இந்த இன்ஜின் டியூனப் செய்யும் வழிமுறைகளாகும் இங்கே இன்ஜின் டியூனப் என்பது எந்தெந்த வகைகளில் செய்யலாம் என்பதை பார்த்தோமேயானால் இங்கே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு இன்ஜின் திறன் உயர்த்தும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள அமைப்புகளை பார்த்தோமேயானால் முதலில் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது பகிர்வி இங்கே இளப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக பார்த்தோமையானால் இடப்பக்கத்தில் இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எரியும் நேரம் அமைத்தல் அதாவது நாம் இக்னிஷன் டைமிங் அட்வான்ஸ் என்று பார்த்தோம் அல்லவா அந்த டைமிங் அட்வான்ஸ் செய்யும் முறைகள் அதை சரியாக நாம் மெயின்டைன் செய்ய வேண்டும் கார்பரேட்டர் இங்கே பார்த்தோமையானால் கார்பரேட்டர் என்று சொல்லும் சமயத்தில் இங்கே எஃப்ஐ பம்ப் என்பதையும் சொல்லலாம் எஃப்ஐ பம்ப் மற்றும் நாசில்களை குறிக்கலாம் இன்ஜின் என்பது டீசலாக இருக்கும் பட்சத்தில் இங்கே மின்கல வயர் மின்கல வயர் மற்றும் இக்னிஷன் வயர் அதாவது பேட்டரியிலிருந்து கனெக்ஷன் எடுக்கப்படும் வயர்கள் இக்னிஷன் அதற்கு செல்லும் வயர்கள் இது எல்லாமே பெட்ரோல் இருக்கு இந்த வகையான வயர்கள் இது சம்மந்தப்பட்ட அந்த டியூன் அப் செய்யும் முறைகளில் இருக்கும் காரணிகளாக இது விளங்குகிறது மின் பொறிக்கட்டை அழுத்தம் வாழ்வு இடைவெளி இவை யாவுமே ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கான முறையை குறிக்கிறது இதே டீசல் இருக்கு என்று எடுக்கும் பட்சத்தில் அங்கே கார்பரேட்டருக்கு பதிலாக எஃப்ஐ பம்ப் மற்றும் மின் பொறிக்கட்டைக்கு பதிலாக அந்த இன்ஜெக்டர் தெலிபான் மற்றும் இங்கே வாழ்வு இடைவெளி அங்கேயும் வாழ்வு இடைவெளி தான் இருக்கும் இவ்வாறாக இந்த வகை விஷயங்களை நாம் கான்சன்ட்ரேட் ஆனால் இந்த இன்ஜின் டியூனப் என்ற ப்ரொசீஜர் என்பது எளிதாக இருக்கும் வாருங்கள் ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம் இன்ஜினின் பாகங்களை சோதித்து திருத்தி அமைத்து இன்ஜினை நல்ல திறனுடன் வேலை செய்ய வைப்பது திறன் உயர்த்துதல் ஆகும் இந்த இன்ஜினை திறன் உயர்த்துவதால் இன்ஜினின் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது ஆயுட்காலம் மட்டுமல்ல இன்ஜின் எஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து ஈல்டு கிடைக்கும் அல்லவா அந்த எஃபிஷியன்சி மற்றும் மைலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை அதாவது ஒரு லிட்டருக்கு இத்தனை கிலோமீட்டர் என்று கிடைக்கும் அல்லவா அந்த மைலேஜ் இவையாகவுமே அதிகரிக்கும் முறைகளை பார்க்கும் பட்சத்தில் ஏர் இன்டேக் மற்றும் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இந்த ஏர் இன்டேக் எக்ஸாஸ்ட் காற்று உள் செல்லும் மற்றும் காற்று வெளி செல்லும் வகைகள் காற்று உள்ளே செல்வதற்கு முன்னால் அங்கே வடிவட்டப்பட வேண்டும் காற்று வடிகட்டி என்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த காற்று வடிகட்டி அதன் பிறகு அந்த காற்றானது எங்கே செல்கிறது பெட்ரோல் இன்ஜினாக இருக்கும் பட்சத்தில் கார்பேட் இருக்கும் அதன் பிறகு இன்ஜின் பிறகு இங்கே செல்கிறது இங்கே எக்ஸாஸ்ட் என்ற அமைப்பு இருக்கு டீசல் இன்ஜினாக இருக்கும் சமயத்தில் அதே காற்று வடிகட்டி இவ்வாறான ஒரு முறைகள் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஏர் இன்டேக் மற்றும் எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தில் உள்ள டியூன் அப் செய்யும் வழிமுறைகளை காண்போம் காற்று வடிகட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் அங்கே படிமமாக படிந்திருக்கும் தூசுகள் யாவும் இங்கே காற்று உள் செல்லும் அளவை குறைக்கின்றன காற்று உள் செல்லும் அளவு குறையும் பொழுது அங்கே எரியும் அமைப்பிருக்கிறது அல்லவா கம்ப்ளீட் கம்பஷனாக இல்லாமல் இன்கம்ப்ளீட் கம்பஷனாக மாறுகிறது அவ்வாறு அங்கே எரிபொருள் சரியாக எரிக்கப்படாமல் இருக்கும் சமயத்தில் எரிபொருளும் வீணாவதுடன் இங்கே இன்ஜினின் திறனும் குறைகிறது ஆகவே அந்த காற்று வடியட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் காற்று உள் செல்லும் குழாயை சுத்தம் செய்வதல் அந்த காற்று வடிகட்டிக்கு அடுத்தபடியாக இருக்கும் குழாயைத்தான் நான் இங்கே சொல்லப்படுகிறது அந்த காற்று உள் செல்லும் குழாய்கள் இவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் ப்ரீ கிளீனர் ப்ரீ கிளீனர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய அமைப்பு அந்த ஏர் ஃபில்டர் அந்த ஏர் மேனிஃபோல்டு இருக்கிறது அல்லவா அந்த மேனிஃபோல்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ப்ரீ கிளீனரையும் சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் கிராங்க் கேஸில் வென்டிலேஷன் சிஸ்டத்தை சரிபார்க்க வேண்டும் கிராங்க் கேஸுக்கும் இங்கே ஏர் இன்டேக் எக்ஸாஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் என்று பார்த்தோமே ஆனால் இங்கே இந்த வெண்டிலேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியதில் ஏர் அதாவது காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்வதனால் அங்கே அந்த கிராங்கேஸ் வென்டிலேஷன் சிஸ்டத்தை நாம் சரிபார்க்க வேண்டும் எக்ஸாஸ் சிஸ்டம் மற்றும் மஃப்ளரை பரிசோதிக்க வேண்டும் அந்த மஃப்ளரானது கரெக்டாக அதாவது அந்த உதாரணமாக கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இந்த டைட்டானியம் என்ற பூச்சு இருக்கிறது அல்லவா இது போன்ற பூச்சுகள் இருக்கும் சமயத்தில் அது எவ்வாறு வேதிவினை புரிகிறது அதாவது பிளாட்டினம் பூச்சி இருக்கும் அந்த பிளாட்டினம் பூச்சு எவ்வாறு வேதிவினை செய்து நாம் அந்த படிமத்தை படிய வைக்கிறது என்பதை முந்தைய பகுதியில் பார்த்திருந்தோம் அவ்வாறு படிமங்கள் சேர்ந்து அதிகப்படியாக மாறுவதால் அந்த அதிகப்படியான படிமங்கள் வெளியே செல்லும் பொழுது இங்கே உள்ளே தடைபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது காற்றுடன் கலந்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு உள்ளேயே தடை செய்யப்பட்டு அங்கே படிமமாக படிந்திருக்கும் பட்சத்தில் வெளியேற்றும் அமைப்பானது சிரமத்தை சந்திக்க நேரிடும் அவ்வாறு அந்த சிரமத்தை சந்தித்ததானால் உள்ளே இங்கே இருந்து வெளியேறும் எக்ஸாஸ்ட் கேஸ் என்று சொல்லக்கூடிய வெளியேறும் வாயுவானது தடைபட்டு இன்ஜினின் செயல்திறனானது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மற்றும் மஃப்ளரை பரிசோதிக்க வேண்டும் என்ஜின் பரிசோதனை இதில் பார்ப்போமே ஆனால் காற்று உள்ளிழுக்கும் அமைப்பு ஏர் இன்டேக் அதில் வால்வ் இருக்கிறது அல்லவா அந்த இன்லெட் வால்வ் என்று சொல்லக்கூடிய காற்று உள்ளிழுக்கும் அமைப்பு என்பது சரியாக உள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் மேலும் ரேடியேட்டரில் காற்று குமிழ்கள் உருவாகிறதா என்று பரிசோதிக்க வேண்டும் இந்த சிலிண்டர் தலை சிலிண்டர் ஹெட் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த சிலிண்டர் தலையில் கேஸ்கட்டில் கசிவு ஏற்படுகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் சிலிண்டர் பிளாக் இந்த சிலிண்டர் பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மேல்தான் இந்த சிலிண்டர் ஹெட் ஆனது பொருத்தப்பட்டிருக்கும் சிலிண்டர் ஹெட்டில் தான் இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ் அது போன்ற அந்த மேனிஃபோல்டுகள் இணைக்கப்படும் மேலும் இந்த சிலிண்டர் தலைப்பதி போல்ட்டுகளை இறுக்கமாக முறுக்க வேண்டும் நாம் அவ்வப்போது அந்த போல்ட்டுகளின் இறுக்குத்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் பரிசோதித்து சரியான இறுக்கு முறையில் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதை முறுக்க வேண்டும் வால் கிளியரன்ஸை சரி செய்ய வேண்டும் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் இந்த இன்ஜினின் அதாவது இன்ஜின் மேனுஃபேக்சரர் அதாவது இன்ஜின் தயாரிப்பாளர் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கிளியரன்ஸ் வேல்யூ என்பது கொடுத்திருப்பார் அந்த வேல்யூ என்பது சரியாக இருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு பார்த்து சரி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அனைத்து சிலிண்டர்களிலும் அழுத்தத்தை சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக மல்டி சிலிண்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு சிலிண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு அழுத்தம் என்பது வேறுபட்டால் அங்கே அன்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் என்பது உருவாகும் ஆக அந்த சமநிலை என்பது இல்லாமல் போகும் சமயத்தில் கிராங்கேஸ் மற்றும் அதன் கிராங்க்ஷாஃப்ட் இருப்பதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆகவே இதில் அனைத்து சிலிண்டரிலும் அழுத்தத்தை சரிபார்க்க வேண்டியது இன்ஜின் பரிசோதனையின் முக்கியமான பாகமாக இருக்கிறது அடுத்தது இக்னிஷன் சிஸ்டம் பரிசோதனை இந்த ஸ்பார்க் பிளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் பொதுவாக இந்த இருசக்கர வாகனங்களில் ஸ்பார்க் பிளக் என்பது தூசிகளின் மூலம் அடைக்கப்பட்டு அங்கே ஏதாவது ஒரு தடை ஏற்படின் அந்த ஸ்பார்க் ஸ்பார்களுக்கான சரியாக வேலை செய்யாமல் இருக்கும் ஆகவே அதை கிளீன் செய்யும் முறை சுத்தமான துணியை கொண்டு சுத்தம் செய்வது நல்லது இக்னிஷன் காயில் இணைப்பை சரி செய்ய வேண்டும் தூண்டுச்சுருள் என்று சொல்லக்கூடிய இக்னிஷன் காயில் அந்த இணைப்பை நாம் சரி செய்ய வேண்டும் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் கேப் மற்றும் ரோட்டாரை சரிபார்க்க வேண்டும் பகிர்ந்து கொடுப்பது டிஸ்ட்ரிபியூட்டர் கேப் ஆகும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேப் என்பது எங்காவது ஒரு நிலையில் தடைபட்டு போயிருக்கும் சமயத்தில் அந்த மின்சாரமானது பாயாமல் இருந்தால் ஏதாவது ஒரு சிலிண்டர் வேலை செய்யாமலே போகும் அந்த ஒரு அபாயம் இருக்கிறது அவ்வாறு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேப் என்பதை சரி செய்வதில் நாம் முக்கிய கவனம் எடுக்க வேண்டும் சரி சரிபார்க்க வேண்டும் கண்டன்சர் என்பது மின் தேக்கி அந்த மின் தேக்கி சரியான முறையில் வேலை செய்யவில்லை என்றால் அங்கே செல்லும் உயரழுத்த மின்சாரமானதும் தடைப்படும் தடைப்படும் என்பதை காட்டிலும் அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக அந்த கண்டன்சரை சரி செய்ய வேண்டும் சரி பார்க்க வேண்டும் இக்னிஷன் டைமிங்கை சரியாக அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் இக்னிஷன் டைமிங் உதாரணமாக ஒரு நான்கு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டோமேனால் அங்கே டைமிங் இயர் மூலமாக இந்த இக்னிஷன் டைமிங் அந்த சிஸ்டத்தில் அட்ஜஸ்ட் செய்யாமல் கரெக்டாக என்ன விதத்தில் எரிய வேண்டுமோ அந்த விதத்தில் எரியப்பட்டு கொண்டிருக்கும் இதில் ஏதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டுவிட்டது மேனுவலாக இருக்கும் சமயத்தில் டைமிங் கியர் அல்லது எலக்ட்ரானிக் சமயத்தில் ஏதாவது ஒரு சிஸ்டம் பழுதடைந்திருக்கிறதா இவ்வாறு அந்த முறைகள் அமைப்பில் இருக்கும் முறைகளை கருத்தில் கொண்டு நாம் அதை சரிபார்க்க வேண்டும் அவ்வாறு அந்த டைமிங் ஆனது சரியாக இல்லாமல் இருந்தால் அந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் ஃபியூல் சிஸ்டம் பரிசோதனை எரிபொருள் இணைப்புகளில் கசிவு அல்லது அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பெட்ரோல் அல்லது டீசல் அந்த எரிபொருளானது எரிபொருள் தொட்டியிலிருந்து ஃபியூல் டேங்கிலிருந்து செல்லும் பொழுது ஏதேனும் அடைப்போ உதாரணமாக அந்த காப்பர் டியூப்பில் ஏதாவது நெளிவு ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொண்டோமே ஆனால் அந்த உள் செல்லும் ஃப்யூவலின் அளவானது குறைக்கப்படும் அவ்வாறு குறைக்கப்படுவது சற்று இன்ஜின் எஃபிஷியன்சியில் ஏதாவது ஒரு எஃபெக்டை காட்டி விடுவதற்கு வாய்ப்பு ஆக இந்த கசிவு அல்லது அடைப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும் எரிபொருள் பம்பை சுத்தம் செய்ய வேண்டும் எரிபொருள் பம்பில் ஏதும் அடைப்புகள் இருக்கிறதா என்பதை பார்த்து சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக கார்பரேட்டரை சுத்தம் செய்ய வேண்டும் எரிபொருள் பம்பு என்பது டீசலை எரிபொருளாக இருக்கும் பொழுது அங்கே எரிபொருள் பம்பானது உபயோகப்படுத்தப்படும் பெட்ரோல் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் இடத்தில் கார்பரேட்டர் உபயோகப்படுத்தப்படும் அவ்வாறு அங்கே உபயோகப்படுத்தப்படும் உபகரணங்களை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் டீசல் இன்ஜெக்ஷன் பம்பை சுத்தம் செய்ய வேண்டும் இப்பொழுது டீசல் பம்பை பார்த்தோமே ஆனால் இந்த டீசல் இன்ஜெக்ஷன் பம்பில் ஏதேனும் தூசிகள் அடைத்திருந்தால் அந்த இன்ஜினானது சரியான முறையில் வேலை செய்யாது ஆகவே டீசல் இன்ஜெக்ஷன் பம்பை சுத்தம் செய்ய வேண்டும் டீசல் இன்ஜெக்டர் டீசல் பம்பிலிருந்து அந்த எரிபொருளானது டீசல் இன்ஜெக்டருக்கு செல்கிறது அதனால் அந்த டீசல் இன்ஜெக்டரை சுத்தம் செய்ய வேண்டும் எரிபொருள் பம்பை சுத்தம் செய்ய வேண்டும் எரிபொருள் பம்பில் இருக்கும் ஏதாவது கழிவுகள் இருந்தால் அதை நாம் தூய்மைப்படுத்தி அந்த எரிபொருள் பம்பை சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்தது ஐந்தாவதாக உயவிடும் முறை பரிசோதனை அதாவது லூப்ரிகேஷன் மெத்தட் என்று சொல்வார்கள் அந்த உயவிடும் முறையை நாம் பரிசோதனை செய்தலை பற்றி பார்ப்போம் ப்ரெஷர் கேஜ் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உயவிடும் முறையில் இருக்கும் ஆயில் உள்ளே உயவு எண்ணெய் செல்கிறது அதன் ப்ரெஷர் அழுத்தம் அளவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அங்கே உயவிடப்படும் முறை என்பது மிகச்சரியாக வேலை செய்யும் ஆகவே அந்த ப்ரெஷர் கேஜில் உள்ள ப்ரெஷர் அளவு அழுத்தத்தின் அளவை கரெக்டாக இருக்கிறதா அது ப்ரெசர்கேஜ் ஆனது சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் எண்ணெய் வடிகட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் ஏனென்றால் முதல்நிலை வடிகட்டி ஆகவே நாம் ஒரு எரிபொருளை எரிபொருள் தொட்டினில் செலுத்தும் பொழுது அங்கிருந்து இன்ஜினிற்கு எடுத்து செல்வதற்கு முன்னால் இந்த எண்ணெய் வடிகட்டியானது வடிகட்டும் வேலையை செய்து இன்ஜினிற்கு அனுப்புகிறது அது கார்பரேட்டர் வழியாகவோ அல்லது இன்ஜெக்ஷன் பம்ப் வழியாகவோ செல்லும் ஆகவே அந்த எண்ணெய் வடிகட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் கிராங்க் கேஸில் உள்ள ஆயிலின் அளவை சரிபார்க்க வேண்டும் உதாரணமாக நாம் இருசக்கர வாகனத்தில் பார்த்தோமேயானால் அங்கே ஒரு திருகி போன்ற அமைப்பு இன்ஜினியருக்கு அருகே இருக்கும் அதை திருகி வெளியே எடுத்தோமேயானால் அதில் ஒரு அளவு மானி இருக்கும் அந்த அளவு மானியில் அந்த ஆயிலின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற கோடுகள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும் அந்த அளவிற்படி இந்த ஆயிலின் அந்த குறிப்பிட்ட அளவிற்கு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் இன்ஜினில் ஆயில் ப்ரெஷர் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் உதாரணமாக நான்கு சக்கர வாகனங்களை ஆனால் அந்த டேஷ்போர்டிலேயே இந்த ஆயில் ப்ரெஷரை மானிட்டர் செய்வதற்காக ஒரு டயல் இருக்கும் அந்த கேஜிலேயே நாம் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்தது குளிர்ச்சியூட்டு முறை பரிசோதனை அந்த கூலிங் சிஸ்டம் என்பது சரியாக இருக்கும் பட்சத்தில் இன்ஜின் எஃபிஷியன்சியானது மிக சரியாக வேலை செய்யும் அதாவது எஃபிஷியன்சி என்பது அதிகமாக இருக்கும் ஆகவே அந்த குளிர்ச்சியூட்டும் முறையை நாம் பரிசோதிப்பது அவசியமாகும் தண்ணீர் பம்பில் எண்டு பிளே மற்றும் கசிவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் உதாரணமாக இன்ஜின் என்பது வாட்டர் கூலிங் முறையில் அங்கே குளிர்ச்சியூற்றும் முறை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டோமே ஆனால் அந்த குளிரூட்டும் முறையில் தண்ணீர் பம்பு தான் அங்கே சோர்ஸ் என்று சொல்வார்கள் தண்ணீர் பம்பின் மூலமாக அந்த தண்ணீரானது சர்க்குலேட் செய்யப்படும் ஆகவே அந்த தண்ணீர் பம்பில் எண்டு பிளே அல்லது கசிவு இருக்கிறதா என சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் கசிவு இருக்கும் பட்சத்தில் உள்ளிருக்கும் அந்த தண்ணீர் திரவமானது இந்த கசிந்து கொண்டே இருந்தால் அந்த அளவு என்பது குறைந்து கொண்டே வரும் ஆகவே அது குளிர்ச்சியூட்டும் முறை என்பது சற்று ஆயில் லெவல் அதாவது தண்ணீர் லெவல் குறைந்த பிறகு சரியாக இருக்காது அதனால் தண்ணீர் பம்பில் எண்டுப்பிள்ளை மற்றும் கசிவு இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் ரேடியேட்டர் ஹோஸில் கசிவு இருக்கிறதா என சரிபார்க்க வேண்டும் ஃபேன் பெல்ட்டை சரிபார்க்க வேண்டும் இங்கே நாம் தண்ணீர் பம்பு வேலை செய்கிறது அந்த தண்ணீர் பம்பானது திரவத்தை ஓசின் வழியாக செலுத்துகிறது அதனால் குளிர்ச்சியூற்றும் முறை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அது நடந்து கொண்டிருந்தாலும் இங்கே ஃபேன் என்பது அந்த உள்ளிருக்கும் காற்றை அதாவது ரேடியேட்டருக்கு பின்புறமாக அந்த நிலவப்படும் அந்த ஒரு ஹீட்டான இடத்தை வெளியிருந்து வரும் காற்றை கொண்டு சமன் செய்கிறது இந்த ஃபேன் என்பது ஓடாமல் இருக்கும் பட்சத்தில் ஃபேன் பெல்ட் அறுந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஃபேன் பெல்ட் உடைந்து அது ஃபேன் என்பது இயங்காமல் இருக்கும் பட்சத்தில் வெளியிலிருந்து உள்ளே காற்று செல்லாது உள்ளே இருக்கும் வெப்பநிலை அது மெயின்டைன் செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் குளிர்ச்சியூட்டும் முறை சரியாக வேலை செய்யாது ஆகவே ஃபேன் பெல்ட்டை சரிபார்க்க வேண்டும் அடுத்தது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பரிசோதனை பொதுவாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த வயர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் வயர்களின் டைட்னஸ் அதாவது சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறதா அந்த இணைப்பு தன்மையை நாம் பரிசோதிப்பது அவசியம் பேட்டரி வயர் இணைப்பை சுத்தம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த பேட்டரியில் சிறு சிறு கழிவுகள் வெளியேறிக் கொண்டிருக்கும் வெள்ளை நிறத்தில் உப்புகள் போன்ற கழிவுகள் வெளியேறும் அந்த கழிவுகள் வெளியேறுவதனால் அந்த கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய நம் நேர்மின்முனை அல்லது முனையிலிருந்து அந்த கான்டாக்ட் மூலமாக கான்டாக்டர் மூலமாக வயரில் மின்சாரம் கடத்தப்படும் அல்லவா அந்த முனை இருக்கும் கான்டாக்ட் நிலைமையானது தடைபட்டு சிறிது தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அங்க வயர் மற்றும் பேட்டரி இணைப்பு இருக்கிறது அல்லவா அதனை சுத்தம் செய்ய வேண்டும் பேட்டரி கண்டிஷனை அறிய எலக்ட்ரோலைட் டெஸ்ட் செய்ய வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக பன்னெண்டு வோல்ட் பேட்டரி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் ஆறு அறைகளாக இருக்கும் ஒவ்வொரு அறையிலையுமே இரண்டு வோல்ட் என்பது இருக்க வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வோல்ட்டுகள் இருக்க வேண்டும் இந்த இரண்டு வோல்ட் என்பதை நாம் இங்கே எலக்ட்ரோலைட் டெஸ்ட் மூலமாக அதில் இருக்கும் அந்த அமிலத்தன்மை என்று சொல்வார்கள் அல்லவா அதன் மூலமாக அந்த எலக்ட்ரோலைட் என்பது நாம் வோல்ட்டை கண்டறிய உதவும் அவ்வாறு அந்த எலக்ட்ரோலைட் டெஸ்ட் செய்து பார்த்து பேட்டரி சரியான நிலையில் இருக்கிறதா என்பதை பேட்டரி கண்டிஷனை எலக்ட்ரோலைட் டெஸ்ட் மூலம் சோதிக்க வேண்டும் ஜெனரேட்டர் இணைப்பு ஜெனரேட்டர் இணைப்பு என்பது நாம் பேட்டரியிலிருந்து இங்கே மின்சாரம் எடுத்துக்கொள்வோம் மறுபடியும் இந்த தான் இந்த பேட்டரிக்கு மின்சாரமானது செல்கிறது ஆகவே அந்த ஜெனரேட்டரிலிருந்து மின்கலத்திற்கு மின்சாரம் செல்லும் வழியில் இருக்கும் அந்த வயர்களில் இணைப்புகள் சரியாக இருக்கின்றனவா அந்த ஜெனரேட்டரில் உற்பத்தியாகும் மின்சாரம் என்பது மின்கலத்திற்கு சென்றடைகிறதா என்பதை நாம் சோதிக்க வேண்டும் ஸ்டார்ட்டர் சுவிட்சை சரிபார்க்க வேண்டும் மிக முக்கியமான வாகன எலக்ட்ரிக்கல் பாகங்களில் ஒன்று ஸ்டார்ட்டர் சுவிட்ச் ஏனென்றால் இந்த வாகனத்தை நாம் ஸ்டார்ட் செய்யும் போது இந்த ஸ்டார்டர் ஆனது ஏதேனும் பழுது ஏற்பட்டுவிடில் மற்ற பாகங்கள் சரியாக இருந்தாலும் ஸ்டார்டர் சுவிட்ச் அங்கே ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை உதாரணமாக ஷார்ட் சர்க்கியூட் ஆகிவிட்டது அல்லது அந்த கான்ட்ராக்டர் லெக் என்பது உடைந்து விட்டது என்று வைத்து ஆனால் நாம் இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய இயலாது இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் பேட்டரி ஃபுல் சார்ஜ் இருந்தாலும் வயர்கள் இணைப்புகள் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஸ்டார்டர் சுவிட்சில் ஏதாவது ஒரு சிறு பழுது ஏற்பட்டு விட்டால் அந்த வண்டியை நாம் ஸ்டார்ட் செய்ய இயலாது ஆகவே ஸ்டார்டர் சுவிட்சை ஸ்டார்டர் சுவிட்சை சரிபார்க்க வேண்டும் அதற்கடுத்தாற்போல் கிளச் ஃப்ரீயாக அழுத்த முடிகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது கிளச் பிளே என்று சொல்வார்கள் அந்த கிளச் பிளே என்பது நாம் சரியாக அழுத்த முடிகிறதா அல்லது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கிறதா என்பதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வண்டியை இதெல்லாம் நாம் பரிசோதனை செய்யாமல் எடுத்துக்கொண்டு செல்கிறோமே ஆனால் அந்த அதிகமாக அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கிளச்சானது முழுமையாக இணையாமல் சென்றுவிடும் அப்படி முழுமையாக இணையாமல் கியர் மாற்றி நாம் வண்டியை செலுத்தும் பொழுது அங்கே எஃபிஷியன்சி என்பது குறையும் இன்ஜின் டியூன் அப் என்ற ப்ரொசீஜர் அங்கே நடக்காது ஆகவே இன்ஜின் நன்றாக இயங்க வேண்டுமேயானால் இந்த கிளச் என்பது பிரியாக அழுத்த முடியாக இருக்க வேண்டும் அதாவது இலகுவாக அது வந்து எங்கேஜ் செய்யப்பட வேண்டும் அப்படி எங்கேஜ் செய்தால்தான் அங்கே அங்கே ஃப்ரிக்ஷன் மூலமாக இன்ஜினில் உருவாகும் அந்த ஆற்றலானது வெளியே கடத்தப்படும் முழுமையாக கடத்தப்படும் ஆகவே அந்த கிளச் ஃப்ரீ கிளச் பிளே என்பது சரியாக அழுத்த முடிகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அடுத்தது டைனமோ மீட்டர் கொண்டு இன்ஜின் செயல்திறனை அளவிட வேண்டும் டைனமோ மீட்டரில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை பொறுத்தே நாம் இந்த இன்ஜின் செயல்திறனை அளவிடலாம் உதாரணமாக அங்கே பெல்ட் என்பது சரியான ஒரு டைட்னஸில் இருக்கும் பொழுது இன்ஜினை ஸ்டார்ட் செய்து இருந்து உற்பத்தியாகும் மின்சாரத்தை நாம் கணக்கிடுவோம் என்று கொள்வோமே ஆனால் அங்கே சரியான அளவிற்கு மின்சாரம் வரும்பொழுது பொழுது இன்ஜின் என்பது சரியாக இயங்குகிறது என்ற அர்த்தம் அடுத்தது மாசு இந்த பொலுஷன் என்பது வாகனத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு சம்திங் இந்த மாதிரியான ஒரு பொலுஷன் என்பது வண்டியிலிருந்து நாம் வெளியேற்று கொண்டே இருக்கிறோம் இதை தடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்ஜின் சரியான முறையில் இயங்கும் பட்சத்தில் வெளியேறும் மாசுகளின் அளவு குறைவாகவே இருக்கும் உதாரணமாக ஒரு எரிபொருளை முழுமையாக எரிக்கும் பொழுது அங்கு வெளியேற்றப்படும் கழிவுகளின் அளவு குறைவாக இருக்கும் இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன் என்று சொல்லக்கூடிய முழுமையற்ற ஒரு எரியும் தன்மை இருக்கிறது அந்த முழுமையற்ற எரிதலின் காரணமாக அதிகப்படியான மாசு வெளியேறும் ஆகவே இன்ஜினின் செயல்திறனை சரியாக மெயின்டைன் செய்தோமையானால் இந்த மாசு அளவினை நாம் குறைக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ காற்றை சுவாசிக்கிறான் எனவே காற்று மாசடைந்தால் மனிதர்களும் உயிரினங்களும் பாதிப்படையக்கூடும் ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான பதினஞ்சு கிலோ காற்று என்பது மாசு கலந்த காற்றாக இருந்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக நோயால் நுரையீரல் தொற்று நோய் மற்றும் சுவாச பிரச்சினை இது போன்ற நோய்களினால் பாதிக்கப்படுகிறான் இதனால் மாசு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இந்த மாசு கட்டுப்படுத்தும் முறைகள் பொல்யூஷன் கண்ட்ரோல் என்பன மாசு உருவாகாமல் குறைப்பது அதாவது வருமுன் என்பது மாசு உருவாகும் நிலையிலேயே குறைப்பது மற்றும் மாசு உருவான பிறகு அதனை நீக்குவது வந்தபின் இவ்வாறான ஒரு கிளாசிபிகேஷனாக பிரிக்கப்படுகிறது இதில் மாசு உருவாகாமல் குறைப்பது என்பது ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள் வருமுன் காப்போம் என்பது போன்ற ஒரு அமைப்பு இதில் குறைந்த அளவு எரியும் விகிதம் அதாவது லோ கம்ப்ரஷன் ரேஷியோ இங்கே லோ கம்ப்ரஷன் ரேஷியோ என்பது அழுத்தும் விகிதம் இருக்கிறது அல்லவா அந்த அழுத்தும் விகிதம் என்பது சரியான அளவில் அதாவது மிக குறைந்த அளவில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாசு உருவாகாமல் குறைக்க முடியும் எரியும் அறையை அதாவது அதன் வடிவமைப்பை மாற்றி அமைக்கலாம் கம்பஷன் சாம்பரின் டிசைன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த டிசைனை மாசு உருவாகாமல் இருப்பதற்காக அதற்கேற்றாற்போல் போல் வடிவ வடிவமைக்க முடியும் பிஸ்டன் வடிவமைப்பை பிஸ்டன் டிசைனை மாற்றி அமைக்கலாம் இவ்வாறாக மாசு உருவாகாமல் நாம் குறைக்கலாம் மாசு உருவாகாமல் குறைப்பதில் மற்றொரு காரணிகளான குறைந்த அளவு கலவை அதாவது லீன் மிக்சர் அந்த லீன் மிக்சரை கொடுத்தோமே ஆனால் இந்த மாசு என்பது உருவாவது குறைக்கப்படும் பிஸ்டன் மற்றும் பிஸ்டன் பின் சரியாக வேலை செய்கிறதா என்பதை நாம் சரி செய்து வைத்தோமே ஆனால் அதன் மூலமாக மாசு உருவாகாமல் குறைக்க முடியும் எவ்வாறு குறைக்க முடியும் என்று பார்த்தோமே ஆனால் பிஸ்டன் என்பது இங்கே ஃப்ரீ மூமெண்ட்டில் இருந்தால் அந்த கம்பஷனானது சரியான நிலையில் நடக்கும் இடையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் என்று சொல்லக்கூடிய உங்கள் தடுப்பானாக இருக்கும் பட்சத்தில் சிறு பர் போன்ற ஒரு தூசுகள் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபாரின் மெட்டீரியல் மூலமாக அது தடைபடுமையானால் அந்த இயக்கம் தடைபடும் பொழுது அங்கே எரிபொருள் எரிக்கப்படும் அந்த சமயத்தில் எங்கேயாவது நாம் லீக் மூலமாக அந்த மாசு என்பது அதிகமாக உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த பிஸ்டன் மற்றும் பிஸ்டன் பின் சரியாக வேலை செய்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்த நிலையானது மாசும் உருவாகும் நிலையிலேயே குறைத்தல் எரிபொருளை மேம்படுத்துதல் எரிபொருளை நாம் அதன் உள்ளிருக்கும் அந்த உதாரணமாக டூ ஸ்ட்ரோக்கில் பார்த்தோமே ஆனால் ஆயிலை இணைத்து நாம் எரிபொருளை உபயோகப்படுத்துவோம் அவ்வாறாக அதில் கலக்கப்படும் அடிஷனல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய சில பொருட்கள் மூலமாக நாம் எரிபொருளின் தரத்தை அதாவது கலோரிஃபிக் வேல்யூவை கூட்டியோ அல்லது அதன் எரிபொருள் எரியும் தன்மையை உயர்த்தியோ நாம் எரிபொருளை மேம்படுத்தலாம் அடுத்தபடியாக இன்ஜினை மேம்படுத்துதல் இன்ஜினை எவ்வாறு மேம்படுத்த இயலும் இன்ஜினின் டியூனப் ப்ரொசீஜர் மூலமாக அதனை மேம்படுத்தலாம் அடுத்தபடியாக எரிதல் முழுமையாக நடைபெற தகுந்தவாறு இன்ஜின் இயக்க வரைகூறுகளை மேம்படுத்துதல் இன்ஜின் பேராமீட்டர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த இன்ஜின் பேராமீட்டர்ஸுகளை முழுமையாக எரிதல் நடைபெறுவதற்காக நாம் மேம்படுத்த இயலும் இவ்வாறு மேம்படுத்துவதனால் மாசு உருவாகும் நிலையிலேயே நாம் குறைக்க முடியும் அடுத்தது ஹைட்ரோ கார்பன் அதாவது உருவான பிறகு நீக்கும் முறைகள் நாம் இன்ஜினிலிருந்து வெளியேறும் அந்த கழிவுகளை எவ்வாறு நாம் அதன் விஷத்தன்மையை குறைக்க இயலும் என்று பார்த்தோமே ஆனால் அதிக காற்றை உள் செலுத்துதல் அதிக காற்றை உள் செலுத்துவதன் காரணமாக இங்கே அதிக தட் இஸ் மோர் எக்ஸஸ் சப்ளை ஆஃப் ஏர் என்று சொல்வார்கள் அந்த ஏர் சப்ளையினால் இந்த நச்சுத்தன்மையின் வீரியமானது குறைக்கப்படுகிறது அடுத்தபடியாக எரிப்பானை பயன்படுத்துதல் பர்னர் மூலமாக அந்த ஹைட்ரோ கார்பனை நாம் கட்டுப்படுத்த இயலும் கார்பன் மோனாக்சைடு என்பது ஒரு தன்மையுடைய வாயு சிஓ என்று சொல்வார்கள் அந்த கார்பன் மோனாக்சைடை கட்டுப்படுத்த வேண்டும் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் குறைந்த அளவு கலவையை செலுத்துதல் கிளீன் மிக்சரின் மூலமாக கார்பன் மோனாக்சைடு உருவாவதை குறைக்கலாம் ஆஃப்டர் பர்னர் அதாவது இங்கே பர்னிங் ஆன பிறகு அதாவது எரிந்த பிறகு அந்த ஒரு பர்னர் போன்ற அமைப்பை வைக்கும் பொழுது கார்பன் மோனாக்சைடை கட்டுப்படுத்த இயலும் வினையூக்கி மாற்றி கேட்டலைட்டிக் கன்வெர்டர் என்று சொல்வார்கள் இந்த வினையூக்கி மாற்றி மூலமாக இந்த இன்ஜினிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடின் அளவை நாம் கட்டுப்படுத்த இயலும் அதற்கடுத்த மாசு முக்கியமான மாசு என்று பார்த்தோமே ஆனால் நைட்ரஜன் ஆக்சைடு இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்றால் ரீஇண்டெக்டிங் த எக்ஸாஸ்ட் கேஸ் என்று சொல்வார்கள் அதாவது இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்கிறது அல்லவா அதை இன்லெட் மேனிஃபோல்டிற்கு மறுபடியும் எடுத்து செல்வது அதாவது இன்லெட்டிற்குள் நேரடியாக உள் செலுத்துவது அல்ல இன்லெட் மேனிஃபோல்டிற்கு எடுத்து சென்று அந்த வெப்பத்தை நாம் எடுத்து விடும் பொழுது க ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடானது கட்டுப்படுத்த முடியும் மிக்சிங் ஆஃப் நான் ஃபைடு திங்ஸ் வித் ஃபயர் என்று சொல்வார்கள் அதாவது இந்த எரிந்த நிலையில் இருக்கும் பொருள் இருக்கிறது அல்லவா அது முழுமையாக எரியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குறையாக எரிந்த பொருட்களுடன் எரியாத பொருட்களை நாம் செலுத்துதல் அவ்வாறு செலுத்தும் பொழுது மீண்டும் அது முழுமையாக எரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறாக இந்த நைட்ரஜன் ஆக்சைடை கட்டுப்படுத்தலாம் அடுத்தது இந்த ஹைட்ரோ கார்பனை ஸ்மோக் கண்ட்ரோல் மூலமாக கட்டுப்படுத்த இயலும் புகையை குறைப்பதற்கு நாம் கையாள வேண்டியது வாகனத்தை நன்றாக பராமரிப்பது ஒன்றே ஏனென்றால் புகை என்பது இங்கே இன்ஜினில் சரியான முறையில் வாகனமானது சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் எரிபொருள் நன்றாக அதற்குரிய அளவில் எரிந்து வெளியேறுகிறது என்றால் புகை என்பது கட்டுப்படுத்தப்படும் ஏனென்றால் ஒயிட் ஸ்மோக் என்று சொல்வார்கள் இன்கம்ப்ளீட் கம்பஸ்டனா என்று சொல்லக்கூடிய முழுமையான எரிதல் நடக்காத பொழுது இந்த வெள்ளை நிற புகை விலையேறும் ஆகவே இன்ஜினை பராமரிக்க வேண்டியது அவசியமாகும் இதில் நாம் எரிபொருளுடன் வேரியம் உப்பை சேர்த்து பயன்படுத்தலாம் அவ்வாறு சேர்த்தோமேயானால் இந்த ஸ்மோக் என்று சொல்லக்கூடிய புகையை நாம் கட்டுப்படுத்த இயலும் கழிவை குறைக்கும் பலவிதமான முறைகள் அதை பற்றி பார்த்தோமையானால் ஆனால் வாழ்வின் நேரத்தை அதாவது வால் டைமிங் என்று சொல்கிறார் அந்த வால் டைமிங்கை மாற்றியமைத்தல் மாற்றியமைத்தல் என்றால் சிறிய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அந்த டைமிங்கை சரியான நேரத்தில் நாம் கொடுத்தோமையானால் கழிவுகளை குறைக்க இயலும் குளிர்ச்சி செய்தலை சரிசெய்தல் கூலிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அந்த குளிர்ச்சி செய்யும் முறையை அது எஃபிஷியண்ட்டாக செயல்படும் முறையாக ஆனால் அதாவது மிக கன கச்சிதமாக அந்த குளிர்ச்சி நடைபெறும் பட்சத்தில் இங்கே கழிவுகள் என்பதும் குறையும் எரிபொருள் அமைப்பை சரி செய்யலாம் அந்த எரிபொருள் அமைப்பை சரி செய்வதன் மூலமாக கழிவை நாம் குறைக்க இயலும் எரியும் அறையின் வடிவமைப்பை அதாவது கம்பஷன் சாம்பர் இருக்கிறது அல்லவா அந்த கம்பஷன் சாம்பரின் டிசைனை மாற்றி அமைப்பதன் மூலமாகவும் கழிவை குறைக்க இயலும் வெளியேற்றும் காற்றை மறுசுழற்சி செய்தல் அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் இங்கே வெளியேறும் நச்சு புகையை நேரடியாக அட்மாஸ்பியரில் கலக்காமல் அதை டர்போ சார்ஜர் போன்ற மற்றொரு சாதனங்களுக்கு மறுசுழற்சி செய்வதன் மூலமாக கழிவை நாம் குறைக்க இயலும் காற்று முறை அதாவது ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம் அந்த காற்று இழுக்கும் இன்டேக் சிஸ்டம் இருக்கிறதளவு அந்த சிஸ்டத்தின் மூலம் என்னவாறு கழிவை குறைக்கலாம் என்று பார்த்தோமே ஆனால் இந்த உள் செல்லும் காற்றில் மாசுகள் இல்லாமல் சுத்தமான காற்றாக அனுப்பும் பொழுது கழிவு என்பது குறைவாகவே இருக்கும் இவையெல்லாம் நம் இந்த மாசுவை கட்டுப்படுத்தும் முறைகள் நன்றி